அதே போல மூவேந்தர் மரபுக்குடிகளும் இன்னைக்கு இருக்குது. தேவேந்திர வெள்ளாளர்கள், மரவர்கள், இவங்கெல்லாம் வந்து மூவேந்தர் குடிகளாக இருக்கிறாங்க. இவர்களுக்குலாம் மன உறவுலாம் இருந்திருக்குது, மன உறவுல மாறி மாறி தான் ஆட்சி பண்ணியிருக்கிறாங்க. என்ன கீழடி என்பது சங்ககால மதுரை, சங்க காலத்தில் இருந்த மதுரை தான் கீழடி. இன்னைக்கு அது வரலாற்று பூர்வமாக அதே காலகட்டத்தில் ஒட்டி வருது, அது ஒரு நகர நாகரிகமாக இருந்திருக்குது. அதுக்கெல்லாம் அது ஆதாரம் இருக்குது. தமிழ் சிறந்த மொழியாக அப்போ வரைக்கும் இருந்திருக்குது, எழுத்துக்கூறுகள் இருந்திருக்குது. நம்ம இன்னைக்கு வந்து மீன் சின்னம் பொறிக்கப்பட்டிருக்குது. அப்போ மீன் சின்னம் வந்து விவசாய மரபுக்குடிகளாக இருக்கக்கூடிய தேவேந்திரகுல மக்கள்லாம் அங்கே வாழ்ந்துருக்கிறாங்க. அதுக்கான ஆதாரங்கள் இருக்குது.